வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி போகா ஊத்தப்பம் பார்க்க போகிறோம். போகானா அவல். அரைக்கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். திக் வெரைட்டி அவல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அரைக்கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு அளவுக்கு கிடையாது. கேரட் ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்யறத பார்ப்போம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்க போகால தண்ணி ஊற்றிட்டேன். இது 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மற்ற திங்ஸ் சேர்க்கும்போது நான் காட்டுறேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஊறிடுச்சு. நான் தண்ணியை இருத்துட்டு சேர்த்துட்டேன். இதோட அரைக்கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்து மையை அரைச்சிட்டு வந்து மற்ற திங்ஸ் சேர்க்கும்போது நான் காட்டுறேன். பாருங்கள், அரைச்ச போகாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் எடுத்து வச்சுருக்க அரைக்கப் ரவை சேர்த்துக்கிறோம். அரைக்கப் கேர்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், தயிர் சேர்த்தாச்சு, ரவா சேர்த்தாச்சு, அரைக்கப் தண்ணியும் சேர்த்தாச்சு, கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நம்ம ஊற்றப்போ ஊற்றும்போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா இதோட ஊற்ற வேண்டியதுதான். ஆனால் இந்த ரவை சேர்த்ததுக்கப்புறமா 20 மினிட்ஸ் கம்பல்சரியாக ஊற விடணும். ஊற விட்டால் மட்டும்தான் இந்த ரவை சோக்காகி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் கழித்து ஊற்றப்போ ஊற்றும்போது பார்க்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம சோக் பண்ண ரவா நல்லா சோக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, கரெக்டான அளவில் இருக்குது. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் விடலை. தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் சூடானவுடனே திக்காக ஊத்தப்பம் ஊற்றிட்டு மேலே என்னென்னா வைக்கணுன்றத காட்டுறேன். பாருங்கள், கல் சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் திக்காக ஊத்தாப்பம் ஊற்றிக்க போகிறோம். நான் ஊற்றிட்டு உங்ககிட்ட மற்ற என்னென்ன வைக்கணுன்றத காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு கேரட் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனா ஓகே. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு சைடு வேக விட்டு எடுக்க போகிறோம். நான் எடுக்கும்போது காட்டுறேன். பாருங்கள், ஒரு ஊத்தாப்பம் ஊற்றி எடுத்துட்டேன். ஒரே சைடாக வேக விட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு ஊத்தாப்பம் ஊற்றியிருக்கேன். இதுவும் ஒரே சைடாக வேக வச்சு எடுத்து நான் காட்டேன். பாருங்கள், ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு மேலே ஊற விட்டிங்கன்னா ஊத்தாப்பம் எடுக்கும்போது பிஞ்சிக்கிட்டு வரும். இது போல் நாம் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.